ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்டில். ஸோ அந்த ஸ்கீம் வந்து ரீசன்ட் டைமில் நிறையா பேர் வந்து என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து 13 இந்த வீடியோ ஆக்சுவலாக எடுக்கிறப்ப, பட் நானே நேற்று தான் அப்ளை பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இது அப்ளிகபிள் இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து பெங்களூரில் ஒரு டெனண்ட்டு, அந்த மாதிரி சில டவுட்ஸ் எனக்கு இருந்தது. பட் ரீசன்ட் டைமில் நானும் போய் என்கொயரி பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி. ஸோ ரெண்டு விதமாக இதை வந்து நம்ம ஆக்சுவலாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டைரெக்டாக நம்ம லைவாக போய் கவுண்டரில் பெங்களூர் 1 நம்ம இதை போய் அப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட். அதுக்கு நமக்கு தேவையானது வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், அதுக்கப்புறம் 20 ரூபீஸ் அதோட சார்ஜ். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்லைனில், அதுக்கு நமக்கு தேவையானது நம்மளோட ஆதார் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம ஆதாரில் லிங்க் பண்ணுறதுனால நமக்கு ஓடிபி வரும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நம்மளோட இருக்கணும். இது நம்ம ஆன்லைனில் பண்ணாலும் சரி, நம்ம டைரெக்டாக கவுண்டரில் போய் பண்ணாலும் சரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன். இது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதுனால வந்துட்டு இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு ரிசோர்ஸ், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். ஸோ நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ கண்டிப்பாக அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றனால ரொம்ப வந்து அதை ஈஸியாக எடுத்துக்க வேணாம். ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் நம்ம savasindhugs.karnatakagovernment.com அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜை வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் வேணுன்னா பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த எல்லோ கலரில் லைட் சிம்பிள் தெரியுதுல, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் பேஜ் வந்து நம்ம காட்டும். ஸோ அதில் நம்ம டிக் மார்க் அக்ரி கொடுத்துட்டு தென் கேப்சா கோட் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இதில் யூசரோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு தென் கெட் டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆன் ஆகிடும். ஸோ அந்த பேஜ்லேயும் சேம் ஆதார் நம்பர் வந்துட்டு திரும்ப சேம் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அக்ரி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட வேண்டியது தான். ஸோ ஓடிபி கொடுத்தீங்கன்னா நமக்கு மொபைல் எந்த நம்பருக்கு ஆதார் லிங்கேஜ் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். தென் அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த செலக்ட் சர்வீஸ் பெஸ்காம் சர்வீஸ் இப்போ என்னோடது பெங்களூரில் இருக்கிறனால, ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்டர் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு கேட்கும். அந்த அக்கௌண்ட் ஐடி என்னென்னா நம்மளோட எலக்ட்ரிக் பில்லில் அக்கௌண்ட் ஐடினே போட்டிருக்கோம். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணோம் அப்படியே கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அதுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி சப்மிட் பண்ணால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது. ஸோ நம்ம கிரக ஜோதி ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டு நமக்கு கிடச்சிடும். நமக்கு வேணும்னா இதை நம்ம எடுத்து பிரிண்ட்டு கூட எடுத்துக்கலாம்.